அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க உத்திராட நட்சத்திரத்தின் சிறப்புகள். உத்திராட நட்சத்திரத்தின் கால் பகுதி தனுசு ராசியில் இருக்குது, முக்கால் பகுதி மகர ராசியில் இருக்குது. காலப்புருஷ லக்னமான மேசத்துக்கு தனுசு 9ஆம் வீடு, மகரம் 10ஆம் வீடு. அப்போ தனுசு ராசியுடைய அதிபதி குரு, மகர ராசியின் அதிபதி சனி, உத்திராட நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி சூரியன். காலப்புருஷ தத்துவப்படி தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது குரு சனி சேர்க்கையாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கை இருந்தால் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை, எந்தவித பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை அமையும். சரி சார், இந்த அமைப்பு இந்த ஜாதகத்தில் இல்லை, என்ன பண்ணுறது? இத்தகைய அமைப்பு ஜாதகத்தில் இல்லாதவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் உத்திராட நட்சத்திரத்தின் விரதம் இருந்து ஐயப்பனையோ அல்லது சங்கர நாராயணையோ வழிபட்டு வந்தால் நல்ல உத்தியோகமோ நல்ல தொழிலோ அமையும். இதுக்கு என்ன சார் லாஜிக்கு, எதனால் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், குருவின் வீட்டையும் சனியின் வீட்டையும் இணைக்கும் இணைப்பு பாலமாக இந்த உத்திராட நட்சத்திரம் அமைந்துள்ளது. அப்போ ஜாதகத்தில் குரு சனி இணைவு இல்லாதவர்கள், நல்ல வேலையோ நல்ல தொழிலோ அமையப்பெறாதவர்கள் உத்திராடம் நட்சத்திரம் வரும் நாளில் விரதம் இருந்து ஐயப்பனையோ அல்லது சங்கர நாராயணோ வழிபட்டு வந்தால் நல்ல உத்தியோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்ற நட்சத்திரம் இந்த உத்திராடம். அரசாங்கத்தில் பதவியேற்றல், அரசு உதவிகளை நாடுவதற்கு ஏற்ற நட்சத்திரம். அரசாங்கத்தில் ஏதாவது லோன் கேட்டு அப்ளை பண்ணுறது, அரசாங்க விஷயமாக ஏதோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது, முடிசூட்டுதல், பதவியேற்றல், பட்டாபிஷேகம் செய்ய உகந்த நட்சத்திரம் இந்த உத்திராடம் நட்சத்திரம். ஜோதிடத்தில் 9ஆம் பாவம் ஆலய திருப்பணி மற்றும் மத சடங்கு சம்பிரதாயங்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம். காலப்புருஷ லக்னமான மேசத்திற்கு 9ஆம் வீடான தனுசு ராசிக்குள் அமைந்துள்ளதால் உத்திராட நட்சத்திரம் வரும் நாளில் ஆலய திருப்பணிகள் செய்வதாம், வீடுகளில் வாஸ்து சாந்தி நவகிரக சாந்தி செய்வதற்கும் ஏற்ற நட்சத்திரம் இந்த உத்திராடம். 9ஆம் பாவம் பித்ருஸ்தானம் அப்படின்னு தெரியும். அப்போது பித்ரு காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற நட்சத்திரம் இந்த உத்திராடம். உத்திராடம் நட்சத்திரத்தின் உருவம் கட்டில் கால் மெத்தை என்பதால் கர்ப்பதானம், சாந்தி முகூர்த்தம் போன்ற சுபகாரியங்களுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த உத்திராடம். மேலும் வீட்டுக்கு தேவையான கட்டில், சோஃபா, மெத்தை போன்ற ஆடம்பர பொருள்கள் வாங்குவதற்கு உத்திராடம் ஒரு மிகுந்த சிறந்த நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தின் வசிப்பிடம் வண்ணான்துறை. அப்போ வண்ணான்துறை என்பது நீர்நிலைகளை குறிக்கும். எனவே ஏரி, குளம், கிணறு வெட்டுவதற்கு உத்திராட நட்சத்திரம் மிகவும் சிறப்பான நட்சத்திரம். சரியான உத்தியோகமோ அல்லது தொழிலோ அமையாதவர்கள் கார்த்திகை ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கொண்டு அம்மாதம் வரும் உத்திராட நட்சத்திரத்தன்று சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டால் நிச்சயமாக நல்ல உத்தியோகம் அந்த வருடமே கிடைக்கும். சபரிமலைக்கு செல்ல முடியாதவர்கள் உத்திரம் நட்சத்திரன்று, சங்கரன் உத்திராட நட்சத்திரன்று சங்கரன் கோயில் சென்று அங்குள்ள சங்கர நாராயணரை வழிபடலாம். ஆக உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் ஆகும். சூரியன் என்பது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு, நிர்வாக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு, ஒரு மெஜஸ்டிக்கான வேலைகளுக்கு, கம்பீரமான வேலைகளுக்கு, நிர்வாக சிறப்பு மிக்க வேலைகளுக்கு காரணகர்த்தா சூரியன். அப்போது உத்திராட நட்சத்திரம் வரும் நாளில் அரசு வேலைகளை கட்டாயம் நம்பி செய்யலாம். நீங்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை தான் இருந்தாலும் நீங்கள் நம்பி செய்யலாம். உத்திராட நட்சத்திரம் காலப்புருஷனுக்கு வீடான 9ஐயும் 10ஐயும் இணைப்பதால் இது வந்து குரு சனி சேர்க்கைக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. அப்போ குரு சனி சேர்க்கை இல்லாதவர்கள் உத்திராட நட்சத்திரம் நாளில் விரதம் இருந்து ஐயப்பனையோ சங்கர நாராயணையோ வழிபட மிகச்சிறந்த வேலை, தொழில்கள், உங்கள் வாழ்க்கை பிரச்சனை இல்லாத நல்ல வளமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆக உத்திராட நட்சத்திரத்தில் உள்ள வரும் இந்த சிறிய கருத்துக்களை பயன்படுத்தி எல்லோரும் வாழ்வில் நலம் பெற்று வளமோடு நலமாய் வாழ எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை வாழ்த்தட்டும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கிங்க. நான் போகிற அனைத்து வீடியோக்களும் ஆடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக தெரிய வரும். www.assstrojv.com என்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் எனது வீடியோக்களையும் ஜோதிட பதிவுகளையும் கண்டுகளிக்கலாம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.